எல்லாம் வல்ல இறைவன், எங்கும் நிறைந்த பரம்பொருள், இறைவனுக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம். சங்குமுத்திரை, மூன்று முறை ஓம்காரம். இறைவனுக்கு ஓ குருவுக்கு ஓ உயிருக்கு ஓ எல்லாம் உள்ள இறையொருள் குருவருள் துணை இருக்கட்டும். குருவாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீல ஸ்ரீ ஸ்ரீ ஜெய் குருஜி நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 23/7/2021 ஆகிய இந்த நாளை நாம் தவ நாளாக கொண்டாடி வருகிறோம். இது சில ஆண்டுகளாக நாம் தவ நாளாக கடைபிடித்து வருகிறோம். இனி வரும் காலங்களில் கூட இதையே தொடர்ந்து தவ நாளாக கடைபிடிப்போம். அதனுடைய விளக்கம் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தேவை ஏற்படின் நம் ஜெய்குருஜி அவர்களால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக புரிய வைக்கப்படும். அதையே நம் ஜெய்குருஜி அவர்கள் உலகத்தில் உனக்கு உகந்ததை உணர்த்துவார் குரு, உகந்ததை உணர உணர்ந்திடு குரு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மெய்ப்பிக்கும் வகையில் உங்களுடைய எதிர்காலத்தில் அவை அனைத்தும் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதையே மனதில் நிறுத்தி நம்முடைய செயல்களை நம்பிக்கையோடு தொடருவேமானால் ஆண்டவன் அனுக்கிரகத்தால், குருவின் உதவியால், அவனாலேயே, அதாவது உன்னாலேயே, உன் மூலமாகவே அவனது அற்புதங்கள், அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் உன் மூலமாகவே உணரும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம் ஜெய்குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, நாம் தவத்தை பற்றி சிலவற்றை பார்ப்போம். நாம் அனைவருமே ஞானோதய மாணவர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள். நம்முடைய பாடத்திட்டங்களில் பல முறை தவத்தை பற்றி பலவாறு தெரிந்து வைத்திருப்போம். அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் இந்த தவ நாளில் சிலவற்றை அசை போட்டு பார்ப்போம். அதாவது நம் ஜெய்குருஜி அவர்கள் ஆன்மீகம் என்பது அடுத்தவர் இடத்திலிருந்து அவனவன் இடத்திற்கு அரைவட்டமாக 180 டிகிரி திருப்புதலே என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நம்மை சுற்றி நம்மிடமே என்ன நிகழ்கிறது என்பதில் கவனம் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வெளிமுகமான செயல்கள் ஆன்மீகத்துக்கு தேவையற்றது. அதுக்காக தான் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க, நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது பொதுவாகவே தன்னை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்.
வெளியே செல்லும் எண்ண ஓட்டங்களை உள்முகமாக திருப்பி தன்னை பற்றிய புரிதலில், முக்கியமாக மனிதன் ஆன்மீகம் என்றாலே மற்றவர்களை தவிர்த்து தன்னை நினைத்து தன்னை பரிசோதனை செய்து கொள்வதிலேயே செயல்படுவதுதான். அதை தன்னை உணரும் வரையில் அதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார்கள், ஒழுக்க நேதியோடு ஆன்மீகத்தில் செயல்பட வேண்டும். அதாவது உணவொழுக்கம், உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம், குண ஒழுக்கம் போன்றவைகளை மிக சரியான முறையில் பயின்று பயிற்சி செய்து உணரும் வரையிலும் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே பயிற்சியை சேர்ந்ததாகும். தவத்தில் தன்னை உணரும் வரையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே பயிற்சி. அதன் பிறகு எண்ணத்தை எண்ணத்தால் கையாள்வதே தவம். அந்த எண்ணத்தினுடைய மீது எண்ணத்தை கட்டுப்படுத்த நாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சி தான் தவ பயிற்சி. எண்ணத்தை கவனிப்பதே எல்லாவற்றிலும் சிறந்த தவம். எண்ணத்தை கவனிக்கும் எண்ணத்தை கொடுப்பது குருவே. குருவின் எண்ணத்தை கவனித்தால் உந்தன் எண்ணம் கவனிக்கலாம். எந்த எண்ணம் உந்தன் எண்ணம் கவனிக்க செய்கிறதோ, செய்து எண்ணத்தை நிறுத்துகிறதோ அது குருவுடையதே. எண்ணத்தை நிறுத்தும் எண்ணம் தருவது இறைவன். அப்படியென்று நம் ஜெய்குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தவம் என்றால் என்ன? மனம் செய்யும் செயல்களுக்கு எதிர்மறையான செயல்கள் செய்வது. நாம் ஒரு வேலைக்கு வரோம், இப்போ தவத்திலேயே இருக்கிறதுக்காக அமைதியாக உட்காரலான்னு நினச்சின்னு இருக்கும்பொழுதே அந்த வீட்டில் அந்த வேலையை வச்சுட்டு வந்துட்டுமே, அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோமே அந்த வேலை என்னாச்சு, அம்மாவுக்கு இந்த மாதிரி வாங்கின்னு போகணுமே அதை வாங்கின்னு போகலையே, வீட்டில் இதை வாங்கின்னு வர சொன்னாங்களே வாங்கின்னு வரல, இப்படியெல்லாம் நாம் பல எண்ணங்களை வெளியில் செலுத்துகிறோம் இல்லையா, அது போன்ற எண்ணங்களால் பிரயோஜனமே இல்லை. இங்கே இருந்து கொண்டு அவைகளை பற்றி சிந்திப்பதால் ஏதாவது மாற்றம் நிகழ முடியுமா, நிகழ்த்த முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவை தேவையற்றவை, அது இப்பொழுது வேண்டாம் என்று ஒதுக்கி நம் என்ன நினைக்க வேண்டும், நம்முடைய மனதை நாம் ஒருநிலைப்படுத்துவதற்கான முயற்சி தான் செய்ய வேண்டுமே தவிர வெளிமுகமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. அதுக்குதான் சொல்கிறாங்க, மனம் செய்யும் செயல்களுக்கு எதிர்மறையான வேலைகளை செய்வது தவம். அதனால் தான் சொல்லுங்கள், மனதை பக்குவப்படுத்துவது தவம், மனதை தெளிவுபடுத்துவது தவம், மனதை அமைதிப்படுத்துவது தவம். மனதளவில் ஏற்படுகின்ற குழப்பங்கள், தெளிவற்ற நிலை இவற்றையெல்லாம் போக்கி உயிரை உணர்வதற்காக செய்யப்படும் செயல் தவம். எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருப்பது என்பது மிக மிக முக்கியம். எவன் ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்க பழகிக்கொள்கிறானோ அவன் எல்லா வகையிலும் சிறந்தவனாக மேலும் மேலும் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டே வருவான். அதனால தான் சொல்லியிருக்காங்க, குருஜியே சொல்லியிருப்பாங்க, அறியாமை என்பது பெரிய பாவம் அப்படின்னு. அப்போ அறியாமை போக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் சுய பரிசோதனை செய்ததோடு மட்டுமல்ல தன்னை பற்றிய புரிதலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அறியாமை விலகும், விழிப்புணர்வு ஏற்படும். அந்த மாதிரி நாம் வந்து எல்லா வகையிலையும் இந்த விழிப்புணர்வை வளர்த்து கொள்வதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். தமம் ஏன்? பொதுவாக சொல்லுவோம், இப்போ சாப்பாடு இருந்தால் உடல் வளருது அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த மாதிரி அப்போ தவம் இருந்தால் உயிரை காக்க முடியும். அதாவது உடலுக்கு செம்மைப்படுத்துவதற்கு உணவு எப்படி அவசியமோ, மனதை அதாவது உயிரை செம்மைப்படுத்துவதற்கு தவம் மிக மிக அவசியம். எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு தவம், உணர்வுகளை சீர்படுத்துவதற்கு தவம், உடல் இயக்கங்களை சீராக வைத்து இருப்பதற்காக தவம், மனதை அமைதிப்படுத்த தவம், மனதை தெளிவுபடுத்துவதற்கும் தவம். நாம் எதை நோக்கி செயல்படுகிறோமோ அது நடக்கும். அதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்வதற்காக தவம், ஒவ்வொரு விஷயத்திலும் உயர்வடைவதற்காக தவம், உயர் உணர்வு உண்டாவதற்காக தவம், எண்ணமற்ற நிலை எய்வதற்காக தவம். உயிரை உணர்ந்து இறையை உணர்ந்து இறையாய் வாழ்வதற்கு தவம். இந்த தவ நாளில் தவத்தின் மேன்மையை நாம் உணர்வதற்காக ஒரு புராண கதையை பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன், எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஈசன், அதாவது சிவன். அவருடைய மனைவி ஈஸ்வரி, அதாவது சக்தி. இவர்களுடைய இருப்பிடம் கைலாயம். என்னடா இது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு இடம் தான் முக்கியமா, அதை என்ன கைலாயம்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சில நினைக்கலாம். நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கிறது. அப்படி வியாபித்திருக்கக்கூடிய உயிர் செயல்படுவது மனதில், மனதால் செயல்படுகிறது என்று சொல்வார்கள். செயல்படுவது மனம், உயிர் செயல்படுவது எங்கிருந்து, மனதில் இருந்து. ஆனால் இருப்பிடம் மூலாதாரம். அப்படி ஒரு வரைமுறை அததிலும் இருக்கிறது அல்லவா. அதுபோன்ற இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் வியாபித்திருந்தாலும் அவருடைய இருப்பிடமாக இமயமலை என்கின்ற கைலாயத்தை குறிப்பிடுகிறோம். அந்த ஈசன் ஈஸ்வரி இவர்களுடைய, அதாவது சக்தியினுடைய தந்தை தக்ஷன். தக்ஷன் மிக சிறந்த பக்திமான், சிறந்த அறிவாளி, மிக மிக மேன்மையடைந்த, சிவனுக்கு சரி நிகராக தன்னை நினைக்கக்கூடியவனாக வளர்ந்து வந்தவன். எப்பொழுதுமே அகங்காரம் மேலோங்கக்கூடாது. என்ன செய்வது, இதுதான் தவம் செய்து வரம் பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடுகள். எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதற்கு தக்ஷன் விதிவிலக்கும் அல்ல. அவன் சிவனை விட நான் எந்த விதத்தில் குறைந்தவன் அப்படி என்ற அகங்காரம் அவனுக்கு ஏற்பட்டுவிட்டது. அதாவது மாயையில் உழன்றவன் மாயை அறிவதில்லை என்று நம் குருஜி கூட சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தக்ஷன் ஒரு பெரிய அளவில் யாகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தான். அதில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அரசர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பி அனைவரும் அதில் பங்கெடுத்து கொள்ள வந்துவிட்டார்கள். ஒரு பக்கம் மிக சிறந்த தவ ஞானி, இன்னொரு பக்கம் ஈஸ்வரனுடைய மாமனார், சக்தியினுடைய அப்பா, இப்படி பலவிதமான ஒரு, அதாவது சொல்லுவாங்க, ரெக்கமெண்டேஷன் இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு வேலையை சேர்த்திருந்தாலும் அவங்களோட இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய சிபாரிசு அடிப்படைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிபாரிசு அடிப்படையிலையும் சிலர் செல்கிறாங்க, அதே சமயத்தில் அவனுடைய தகுதியை நினைத்து சில பேர் செல்கிறாங்க. இப்படி எல்லாரும் போகிறாங்க. எல்லோரும் அங்கே சென்று விடுகிறார்கள். அதை நடத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு மூலகர்த்தாவான ஈசனை உதாசீனம் செய்கிறான்.
அது ஈஸ்வரிக்கு பிடிக்கவில்லை. என்ன சொல்றா, என்னங்க எங்க அப்பா செய்யறதெல்லாம் தர்ம நியாயமே இல்லாம செய்யறாரு, நாளைக்கு இது வந்து மற்றவர்களால் பேசி இகழப்படும் நிலை உருவாகி விடக்கூடாது, அதனால் நான் நேரடியாக சென்று அவருக்கு என்னால் இயன்ற அளவுக்கு ஏதாவது சொல்லி அவரை மாற்ற முயற்சி செய்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பிடிவாத குணம் எல்லாம் உணர்ந்த ஈசனுக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் சொன்னார், தேவி நீ அங்கு சென்று உன்னால் எதுவும் ஆகப்போவதில்லை, போய் உன்னுடைய மரியாதையை கெடுத்து கொள்ளாதே என்று சொன்னார். இருந்தாலும் அறிவது ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து ஏற்கும், அறியாமை அகம் பயந்து பொதுவாகவே அது அந்த முக்கியமான இருக்குது, அகம் ஆனால் உள்ளம் பயந்து வெறுத்து அதை ஒதுக்கும். அதான் அது கடவுளாக இருந்தாலும் அது ஒன்று தானே, அவங்களுக்கு மட்டும் என்ன விதி விளக்கா? இப்படி தானே நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அதனால் அறிவு அது ஆழ்ந்து அறிந்துணர்ந்து ஏற்கும், அறியாமை அகம் பயந்து வெறுத்து அதை ஒதுக்கும் என்று நம் குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். விதி விளக்கா பார்வதி? சரி, தன் கணவனுக்கு உரிய மரியாதையை பெற்றுத்தந்து விட வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் மிகுதியால் அவள் அந்த யாகசாலைக்கு சென்று விடுகிறார். அங்கு தன்னுடைய தந்தையை பார்த்து, நீங்கள் செய்வது தர்ம நியாயமற்றது, உலக நீதிக்கு விரோதமானது, அதனால் நீங்கள் சிவனுக்கு அளிக்க வேண்டிய அவிர்பாகத்தை, அதாவது யாகம் நிறைவடைய வேண்டுமானால் அப்படி ஒரு சன்மானத்தை இறைவனுக்கு அளிப்பது கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்தினார். மல்லுக்கு நிற்பவனுடன் சொல்லது பயனில்லை. தக்ஷன் எங்க அதெல்லாம் மணிக்க போறோம்? கிடையாது. அதாவது அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான், என்னை விட சிவன் சிறந்தவன் இல்லை. அந்த முரட்டுத்தனம் இருக்கும்போது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. வேற என்ன செய்ய முடியும்? ஆணவம் கொண்டவன் ஆண்டவன் அறிவதில்லை. இதை உணர்ந்தார் சக்தி. அப்போதான் ஓ, இனி அவர்கிட்ட எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் விரக்தியும் ஏற்பட்டு என்ன செய்ய முடியும்? சிவனுடைய பேச்சை கேட்காம தானே வந்தோம், இங்கே வந்து மரியாதை இல்லாத போச்சே, வேற என்ன செய்ய முடியும்? சரி, நொந்து என்னவோ சொல்லுவாங்க, நூலாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நொந்து நூலாயிட்டாங்கன்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன செய்ய முடியும்? பாதை தவறியவன் வீடு சேர்வதில்லை. அது மாதிரி ஆகிப்போச்சு பார்வதியினுடைய நிலைமை. உடனே என்ன செஞ்சாங்க? இந்த தக்ஷனுடைய இந்த யாகம் முற்று பெறாத போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டு தன்னையே அந்த யாக குண்டத்தில் அர்ப்பணித்து மாய்த்து கொண்டார்கள் தன் உயிரை. இதை அறிந்த சிவனுக்கு என்ன, அவர் ஏற்கனவே சொன்னதையும் மீறி இவர் செஞ்சாலேன்றது ஒரு பக்கம், இருந்தாலும் தனக்கு ஒரு மரியாதையை உருவாக்கி தர வேண்டியது மனைவியினுடைய கடமை, அதனால் அவள் மதிக்கிட்டு செயல்பட்டு விட்டாள் என்பது இன்னொரு பக்கம். எப்படி இருந்தாலும் மனைவி அல்லவா, வெகுண்டு எழுந்தார், வீரபத்திரனை உருவாக்கினார். வீரபத்திரா சென்று அந்த யாகத்தை அழித்து அந்த தக்ஷனை அழித்து விட்டு வந்துவிடு என்று அனுப்பி வைக்கிறார். வீரபத்திரன் செல்கிறான், யாகத்தை அழிக்கிறான், அந்த தக்ஷனையும் அழித்து விட்டான். அப்படி எல்லா விதத்திலும் எல்லாம் நல்ல மாதிரியாக நடந்து முடிஞ்சாலும் அதில் அதுலேயும் ஒரு குறை வரத்தான் செய்யும். உடனே என்ன பண்ணுறாங்க? நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அரசர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், மற்ற தேவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்டவன் ஒருத்தன் சரி போயிட்டான் நிம்மதி அப்படின்னு நினச்சாலும் கூட அவர்களுக்கு ஒரு நெருடல் சக்தி இல்லையே. உடனடியாக சிவபெருமானிடம் அனைவரும் வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஈசா, தாங்கள் சக்தியை பிரிந்து இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே நல்லதல்ல அப்படின்னு உடனே வீரபத்திரன் சொல்கிறான், தாய்
ஈஸ்வரியை எப்படியாவது கைலாயத்துக்கு திரும்புவதற்கான வழிவகை காணுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறான். உடனே சிவன் சொல்கிறார், நீங்க எந்த விதத்திலையும் கவலைப்பட தேவையில்லை, இமாவன் என்கின்ற பர்வதராஜன் இருக்கிறான், அந்த பர்வதராஜனுக்கும் மைனாவதி என்கின்ற ராணிக்கும் மகளாக மனித பிறவி எடுத்து பார்வதி என்ற பெயரில் வளர்ந்து என்னை வந்து சேர்வாள் அப்படின்னு எல்லாருக்கும் உத்தரவாதம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அதுபோன்ற பர்வதராஜனுக்கும் மைனாவதிக்கும் பார்வதி பிறந்து வளர்ந்து யுவதி என்ற நிலையை அடைந்து அவர்கள் கலை அத்தனையும் கற்றுணர்ந்து தவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் அவர் மும்முரமாக இறங்கிவிட்டார்கள். எப்பொழுதும் ஈசனை பற்றிய நினைவு, தவம் பெற்றவர்களுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் நடத்திவிட வேண்டும் என்பது இருந்தாலும் கூட அவளுடைய பக்தியை நினைத்து அவள் வழிக்கு விட்டு விடுகிறார்கள். அவள் தவ சிரோன்மணி என்ற பெயரும் புகழும் பெற்று சிறப்பான தவத்தில் ஈடுபட்டு சிவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். சிவன் அவளுடைய பக்தியில் தன்னை மறந்து மாறு வேடத்தில் ஒரு கிழவன் ரூபத்தில் அங்கே வருகிறார். அங்கே வந்து, அம்மையே நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கடுமையான ஒரு தவம் பண்ணுறீங்க அப்படின்னு, சிவனை மணவனாக அடைய வேண்டும். மணாளனாக அடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஆனால் நீங்கள் அதற்கு தகுதியானவர் தான். இருந்தாலும் தேர்ந்தெடுத்த கணவன் சரியில்லையே என்று சொல்கிறார். இவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள். பொதுவாகவே தவத்தில் சிறந்தவர்களுக்கு கோபம் மேலே என்பார்கள், ஆச்சரியப்பட மாட்டார்கள். பெரியவரே, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, என்னுடைய கடமையை நான் சரிவர செய்வதற்கு அனுமதி எங்கள். இல்லைம்மா, அவன் ஆண்டின்னு சொல்கிறாங்க, சுடுகாட்ட சுத்திரவன் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சாம்பலை எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் பூதங்களோடதையே எப்போ பார்த்தாலும் குடும்பம் பண்ணுறான், அங்கே தான் அவங்களோட சகவாசம் வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க. நல்ல துணிமணி உடுத்த மாட்டான், ஏதாவது சாதாரணமான புளித்தோல் அந்த மாதிரி எல்லாம் இருப்பான், ஒரு நல்ல இடத்துல படுக்க மாட்டான், இப்படியெல்லாம் இருக்கிறான், உன்னை வச்சுக்கின்னு உனக்கு என்ன சந்தோஷத்தை அவன் கொடுத்துருவான் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு எப்படி இப்படியெல்லாம் தோன்றுகிறது, என்னை எந்த விதத்தில் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நான் அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன், அவரை அடைந்தால் பெருமைப்படுவேன், அதில் என் வாழ்க்கையில் பெரிய பேர் பெற்றவளாவேன், நீங்கள் இப்படி சொல்வது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போது அவர் நல்லா புரிஞ்சுக்கிறார், தன்னில் குருவாகி தான் நின்று உணர்த்தும் தத்துவம் என்ற அசரீரியில் உள்ளதை நினைத்து பார்க்கிறார். அப்போ அவன் சொன்னானே, அந்த சொன்னதில் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது, அப்படி இருக்கும் பொழுது நாம் அவரை எந்த விதத்திலும் கடிந்து கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோபப்படாமல், இந்த பிறவியில் என்னுடைய தவம் ஈசனை அடைவதே, நீங்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். பார்வதியானவள் மீண்டும் தன்னை தவத்தில் ஈடுபடுத்தி தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அவளுடைய தவத்தை மெச்சிய ஈசன் பக்தியுடன் தவம் செய்து லட்சிய பெண் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்று கூறி நேரடியாக பார்வதிக்கு காட்சி தந்து அவருக்கு நல்ல வரம் கொடுக்கிறார்கள். நீ நினைத்தபடியே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. அப்போ மார்வேடத்தில் வந்தவர் ஈசந்தான் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு மிக சந்தோஷம். ஆனால் நெறி பிழறவில்லை, அங்கே தான் முக்கியமாக பார்க்கணும். யார் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் கிடையாது என்பதை நிரூபித்து விட்டார்கள் பார்வதி. வாழ்வை தரும் குருவுக்கு காணிக்கை
வாழ்வே என்றறிக என்று குருஜி சொல்லியிருக்கிறார். அதுபோல தன் வாழ்க்கையே காணிக்கையாக இயேசனுக்கு அர்ப்பணித்து விடுகிறார்கள். மனித பிறவியாக பார்வதி ஆசானுக்கு ஆசான், அவன் ஈசனன்றி வேறில்லை என்பதை உணர்ந்து கடவுளை கணவனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட அதாவது ஈஸ்வரி ஆகிய பார்வதி இந்த தவத்தில் மிக சிறந்து எல்லா வகையிலும் மற்றவர்களால் போட்டப்படும் அளவுக்கு சிறப்பு எழுதியவர்கள் தவத்தில் மிக சிறந்தவர்களானவர்கள். அப்படிப்பட்ட தவ சிரோன்மணி ஆகிய பார்வதியின் தவத்தால் இறைவனையே அடைய முடிந்தவள் என்ற அந்த நினைவு கூர்ந்து அந்த நாளை நாம் இந்த 23/7 ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 23 அன்றைய தினத்தை தவத்தில் சிறந்த நாளாக தேர்ந்தெடுத்து நாம் அனைவரும் அதை கடைபிடித்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமைப்படுவோம். தவம் செய்பவர்களில் சிலர் இழப்பு, துன்பம், தேவைகள், குறைகள் மற்றும் பருவுடல் இன்பம் அதற்காக வேண்டிய தவம் செய்வார்கள். அவைகளெல்லாம் நிறைவேறிய பிறகு தவத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறைந்து போய்விடும். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் இறையினுடைய மீது பற்றோடோ இறையை அடைவதிலோ இல்லை, அவர்களுடைய தேவைகளின் மீதே இருக்கிறது. ஆனால் அவ்வாறின்றி ஆன்மீக நாட்டம், இறை உணர்வு பெற்று இறையை அடையும் உயர்ந்த நோக்கத்திற்காக மட்டுமே சில தவம் செய்வார்கள். அந்த தவத்தை செய்வதற்கு யார் நாடுகிறார்களோ அவர்கள் நன்கு தவம் ஏற்ற முடியும். அதை சிறப்பாக நிரூபித்தவர் பார்வதி அவர்கள். தவத்தில் இன்னொன்று கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நேரமின்மை இருந்தாலும் குறைந்த நேரத்திலேயே அதை முடிக்கலாம். மிருகண்ட முனிவர் மருதவதி அவர்கள் இருவருக்கும் மகனாக பிறந்தவன் மார்க்கண்டேயன். அப்படிப்பட்ட மார்க்கண்டேயனுக்கு அவனுடைய ஆயுள் முடிந்துவிடப் போகிறது என்று தெரியும். அப்படி தெரிந்து அவன் தன்னுடைய தேவையை பூர்த்தி கொள்வதற்காக அல்ல, மனிதனாக பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து சாதித்தோம் என்ற எண்ணத்தை அவனுக்கு உருவாக்கியவர் குரு இறை. ஏனென்றால் அவன் இளமை பருவத்தில் இருந்தே ஆன்மீகத்தின் மீது நாட்டத்தோடும் இறை பற்று இறை பக்தியோடும் நிறைய கலைகளையும் ஞான உபதேசங்களையும் கற்று உணர்ந்தவன். அதனால் அவன் ஒரே வழி இறையை அடைவது என்ற முடிவுக்கு வந்தான். அப்படி ஒரு முடிவுக்கு வந்து அதில் வெற்றியும் பெற்றான். என்றும் 16 என்ற பேர் பெற்றான். அது விளக்கமாக பெரிய வரலாறு, அதுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் நாம் விவாதிக்கலாம் பேசலாம். அப்படிப்பட்ட தவத்தின் சிறப்பை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த தவநாள் நம்மால் சிறப்பாக கொண்டாட வழிவகை செய்யப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. இது முக்கியம். ஒரு சின்ன விஷயம், இந்த நிகழ்ச்சியில் நாம் அசரீரி, கைலாகை, வானவன் வழி போன்ற ஜெய்குருஜி அவர்களின் சிந்தனை தொகுப்புகளை பயன்படுத்தியிருப்போம். ஆனால்
இடத்திற்கு தகுந்தாற்போல் அவை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு சிந்தனைக்கும் பலவிதமான விளக்கங்களும் பொருள்களும் இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை எந்த இடத்தில் எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற விவரத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது விருப்பமும் வேண்டுகோளும். இந்நாள் நன்னாள் தவநாள் பொன்னாள். பொன்னாள் இது போலே வருமா இனி மேலே, நல்ல பொன்னால் இது போலே வருமா இனி மேலே. வரும், நாம் அனைவரும் ஒழுக்கத்தில் மேம்பட்டு சிறப்பாக நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி இறைவழியில் பயணித்து தவத்தில் சிறந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு பொன்னால் தான். அதற்கு நாம் எல்லா வகையிலும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம் ஜெய்குருஜி அவர்களின் எண்ணம், அதுவே அனைவரது எண்ணம். இந்த யூடியூப் மூலமாக ஜெய்வேல்டு டிவியில் இந்த தவநாள் நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்வில் எனக்கு பங்கெடுத்த வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறைவன், எங்கும் நிறைந்த பரம்பொருள் இறைவனுக்கு நன்றி. குரு நன்றி. சங்குமுத்திரை, மூன்று முறை ஓம்காரம். இறைவனுக்கு ஓ குருவுக்கு ஓ உயிருக்கு ஓ எல்லாம் வல்ல இறைவர்கள் குருவர்கள் துணை இருக்கட்டும். குருவாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஜெய்குருஜி நமகே.